தினந்தோறும் புதியவை. நம்முடன் இருக்கிறவர் ஜூலை 4. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10. கர்த்தர் நம்மோடு இருப்பதுடன் நம்மில் வாசமும் செய்கிறவர், நம்மோடு வழி நடத்துகிறவர், என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாதிருக்கிறவர். இம்மானுவேல் என்ற அவரது பெயருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாகும். அநேகர் கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியாததினால்தான் அவர் எங்கேயோ தூரமாக இருக்கிறவராகவே எண்ணுகிறார்கள். அவர் நம்மோடு இருக்க மாட்டார், பரிசுத்த தேவர்களோடு தான் இருப்பார், கேருபீன்கள் சேராபீன்களோடு தான் இருப்பார், பரலோகத்தில் உள்ள 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களோடு தான் இருப்பார் என்றெல்லாம் எண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்களால் கர்த்தருடைய இனிமையான பிரசன்னத்தை உணர முடியவில்லை. தேவன் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார் உண்மைதான், ஆனால் நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய தகப்பனாக அருகிலே வந்து விடுகிறார். அவரை பாடி துதித்து மகிழும் போது துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வந்து விடுகிறார். வேதம் முழுவதிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களிலே பிரதானமான வாக்கு தத்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்கு தத்துவம்தான். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் அவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறதை காணலாம். அவர்கள் பயப்படாமல் திகையாமல் முன்னேறி சென்றார்கள். கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். யோசுவா தைரியமாய் முன்னேறி சென்று கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டதின் காரணம் என்ன? நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற கர்த்தருடைய வாக்கு தத்தம்தான் காரணமாய் இருந்தது. யோசுவா 1:5. ஒரு காலத்தில் பயந்து நடுங்கிய சீஷர்கள், மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணின சீஷர்கள் வல்லமை உள்ளவர்களாய் எருசலேமை கலக்குகிறவர்களாய் மாற காரணம் என்ன? 1000 ஆத்துமாக்களை அறுவடை செய்ததின் ரகசியம் என்ன? அது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம்தான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 என்று அவர் சொன்னதினாலே அவர்கள் திடனடைந்தார்கள். பலன் கொண்டு வல்லமையாய் ஊழியம் செய்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீ பயப்படாதே, நான் உன்னில் இருக்கிறேன் என்கிறார். நாம் பயப்பட அவசியம் இல்லை. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன்.